மத்தேயு 27வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27வது அதிகாரத்தின் 38வது வசனம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளர்கள் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இயேசுவை நடுவிலும் இரண்டு கள்ளர்கள், அதில் ஒருவனை வலதுபுறத்திலும் இன்னொருவனை இடதுபுறத்திலுமாக அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். கிறிஸ்துவுடனே கூட, நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவரோடு கூட அறியப்பட்டிருக்கிறோம். இப்போ இது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்டா ரெண்டு பேரும் சொல்ற சாட்சி என்ன அப்படின்னா, நாங்கள் அவரோடு கூட அறியப்பட்டிருக்கிறோம். நானும் அந்த ரெண்டு கள்ளனும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்டா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ஆமா, நீ எப்படி சிலுவையில் அறியப்பட்ட? அவங்க சொல்ற வார்த்தை என்ன, நானும் அவரோடு கூட தான் அறியப்பட்டிருக்கிறேன். ரெண்டு பேருடைய சாட்சி இதுவாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும். ஒருவனுக்கு அந்த மேன்மை, அந்த பலன் கிடைத்தது, இனி ஒருவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. மாறாக அவன் கைவிடப்பட்டவனாய் காணப்பட்டான். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை சிந்தையில வைத்து பேச வைக்க காரணம் இதுதான். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்னும் சொல்ல வேண்டுமானால், அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ரைட். இதனுடைய ரிசல்ட் எதுவா இருக்க போகிறது? ஒருவனுக்கு மேன்மை கிடைத்தது, இன்னொருவனுக்கு எல்லாமே இழந்து அவன் ஒன்றுமில்லாமல் போனான். மரணம் என்பது முடிவு அல்ல, மரணம் என்பது ஒரு புதிய துவக்கத்தை காண்பிக்கிறது. ஆனால் இங்கே ஒருவனுக்கு வாழ்வு கிடைக்கிறது, இன்னொருவனுக்கு வாழ்க்கை இழந்து போகிற நிலைமை காணப்படுகிறது. இந்த ரெண்டு பேருமே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள். இந்த நாளில இதைதான் நாம தியானிக்க போகிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று நான் சொல்லியும் அந்த நித்தியத்தை நான் இழந்து போவேனானால் என்னை விட பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் இருக்க மாட்டான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லியும் அந்த மேன்மை, அந்த சிலுவையின் மேன்மை, அந்த சிலுவையினால் கிடைக்கிற மேன்மை, அந்த ஆசீர்வாதம், அந்த பரலோக சந்தோஷம், இதை நீ இழந்து போவாயானால் உன்னை விட பரிதபிக்கப்பட்டவன் பரிதபிக்கப்பட்டவள் ஒருவரும் இருக்க முடியாது. ஏன் ஒருவனுக்கு மட்டும் அந்த பலன் கிடைக்கிறது, இன்னொருவனுக்கு கிடைக்கவில்லை? இதை குறித்து சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 39 முதல் 43 வரை உள்ள வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒருவன் ரெண்டு பேரும் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறார்கள். அறையப்பட்டும் ஒருவன் இயேசுவை எப்படி பார்க்கிறான் என்றால், இம்மைக்குரியவராக மட்டும் பார்க்கிறான்.
இழந்து போனவன் இயேசுவை இம்மைக்குரியவராக பார்த்தான், பலனை அடைந்தவன் இயேசுவை விண்ணுக்குரியவராக அல்லது நித்தியத்துக்குரியவராக பார்த்தான். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பேனானால், இங்கே கைவிடப்பட்டவன் அல்லது அந்த பாக்கியத்தை இழந்து போனவனுடைய ரிக்வெஸ்ட் என்ன, விண்ணப்பம் என்ன? இங்கே எனக்கு ஒரு விடுதலை, இங்கே இங்கே பலனை அடைந்தவனுடைய விண்ணப்பம் என்ன? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம், கிறிஸ்துவை எதற்காக பார்க்கிறோம், கிறிஸ்துவின் இடத்துல எதற்காக வருகிறோம், நல்ல கவனமா கேளுங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவன் நித்தியத்துக்கு தூரமாயிருக்கிறான். நித்தியமானவைகளுக்காக கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவனுக்கு இம்மைக்குரிய நன்மைகளும் கிடைக்கிறது. நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறேன், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவன் நித்தியத்துக்கு தூரமாயிருக்கிறான். நித்தியமானவைகளுக்காக கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவனுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கும் தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும் சொன்ன வார்த்தை. எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை குடிப்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்றும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அடுத்து சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? எனவேதான் பவுல் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி அல்ல சபைகளுக்கு நிருபங்களை எழுதினது. பவுல் நிருபத்தை எழுதினதனுடைய பிரதான நோக்கம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். எந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு அநேகர் எந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்றால், கானாவூர் கல்யாண வீட்டு கிறிஸ்து, அப்பத்தை பெருக பண்ணின கிறிஸ்து, குருடனுக்கு பார்வை கொடுக்கிற கிறிஸ்து, எல்லாம் ஒருவர் தான். ஆனா நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஒரு பார்வையை அவர் அற்புதம் செய்கிறவர் அற்புதம் செய்கிறவர் இப்படி மட்டும்தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் தப்பு. அதுதான் பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி. ஏன் நல்ல கவனிங்க, எனக்கு நான் ஒரு வியாதியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலைக்காக இயேசுவின் இடத்தில் வருகிறேன், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நான் கேட்கும் போது அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையா இறங்கி எனக்கு விடுதலை தருகிறார். நான் வியாதியிலிருந்து இயேசுவால் விடுவிக்கப்பட்டதுனால நான் பரலோகத்துக்கு போவேன் என்று கிடையாது. ஹல்லேலூயா. அல்லது நான் ஒரு கடன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறேன், இயேசுவே எனக்கு இறங்கும், இந்த கடன் என்கிற நுகத்தடியை முறித்து போடும் என்று நான் அவரிடத்தில் வரும்போது, இயேசுவினிடத்தில் வந்தால் என்னுடைய கடன் பிரச்சனை மாறும் என்கிற விசுவாசத்தோடு நான் இயேசுவினிடத்தில் வருகிறேன். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு எனக்கு ஒரு வாசலை திறந்து என் கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருகிறார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்ததுனால நாளைக்கு என்ன அவர் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார் என்று கிடையாது. கடன் பிரச்சனையிலிருந்து கிடைக்கப்பட்ட விடுதலை இம்மைக்கான ஒரு விடுதலை. இன்னைக்கு நம்மில் அநேகர் எதை குறித்து கவலைப்படுகிறோம்? இம்மைக்கான காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்கள். இம்மைக்காக வரக்கூடாது என்று சொல்லவில்லை, இம்மைக்காக நோக்கி பார்க்க கூடாது என்று சொல்லவில்லை. பரிதாபம் என்ன தெரியுமா, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட பிறகும் இன்னும் இம்மைக்கான ஒரு விடுதலை, இம்மைக்காக இம்மைக்கான காரியங்களுக்கான ஒரு சொல்யூஷனுக்காக மட்டும் இயேசுவை பார்க்கிற ஒரு பரிதாபமான நிலை. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். எனவேதான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தந்து இதனாலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு என சீஷர்களை பாருங்கள்,
இயேசுவை எப்படி பின்பற்றினார்கள் தெரியுமா? தங்களுக்குண்டானவைகளை விட்டு விட்டு. கடல் அருகே நடந்து வரும்போது சீமோன் பேதுரு வலை அலசி கொண்டிருந்தான். நமக்கு கிளியரா பைபிள் நமக்கு அந்த பிக்சரை காண்பிக்கிறது. பேதுரு இயேசுவினிடத்தில் வரவில்லை, இயேசு தான் பேதுருனிடத்தில் வந்தார். ஏன் பேதுரு இயேசுவினிடத்தில் வரவில்லை என்று கேட்டால், என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அவன் கையில் ஒரு வலை இருந்துச்சு, அவன் அதை அலசுறதுல ரொம்ப பிஸியா இருந்தான். இன்னும் சொல்லணும்னா அந்த வலை அவனை இயேசுவினிடத்தில் நெருங்க விடவில்லை. இயேசு வந்தார், படகில் ஏறினார், படகை நிரப்பினார். இப்போ படகு படகு நிறைய மீன்கள், ஆமென், வலை நிறைய மீன்கள். இப்ப பேதுரு என்ன செய்கிறான் தெரியுமா? வலையையும் படகையும் அந்த படகு நிறைய மீன்களையும் விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்னாக வந்தான். ஆயத்துறையில் இருந்த மத்தேயுவை கர்த்தர் அழைத்தார். ஆயக்காரன், வட்டி வசூலிக்கிறவன், எவ்வளவு இன்கம் வரும் அவனுக்கு, அதையும் கர்த்தர் விட்டுட்டு, அதையும் மத்தேயு விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாக போனான். இவர்களெல்லாம் விட்டு போனவர்கள். இப்படி இம்மைக்கானவைகளை விட்டு நித்தியத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றின இந்த சீஷர்களை அழைத்து இயேசு கெட்சமனை தோட்டத்துக்கு போவதற்கு முன்பதாக கேட்ட ஒரு கேள்வி உண்டு. லூக்கா 22 அதனுடைய 35 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். நான் உங்களை ஒன்னு இல்லாம அனுப்பி விட்டேனே, ஏதாவது உங்களுக்கு குறைவு இருந்துச்சான்னு கேட்டார். அவர்கள் ஒன்றும் குறைவா இருக்கவில்லை என்றார்கள். பாருங்க, இயேசு கெட்சமனை தோட்டத்துக்கு போவதற்கு முன்னதாக, அல்லது இயேசு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிக்கப்பட போகிறார், அதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் விட்டு வந்தார்களே, ஒன்று இல்லாமல் இயேசுவினிடத்தில் வந்தார்களே, அவர்களை கூப்பிட்டு கேட்டாரு, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சாப்பா? அப்படி கேட்கும்போது அத்தனை சீஷர்களும் கோரஸா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒன்றும் குறைவு படவில்லை. எங்களுக்கு ஒண்ணுமே குறைவில்லை ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன், இம்மைக்காக மாத்திரம் அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு, ஆமே ஹாலல், நித்தியமானவைகளுக்கு அவர்கள் தூரமாக இருப்பார்கள், ஆனால் நித்தியத்துக்காக ஹாலலூயா, ஆமென், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இம்மையிலும் ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துவார். கிறிஸ்துவுக்காக எல்லாம் விட்டு வந்தவர்கள் குறைவு பட்டு நிற்க தேவன் விட மாட்டார். இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்களும் அதுக்கு சாட்சியா நிற்கிறோம். என் தகப்பனாருடைய சாட்சி எல்லாருக்குமே தெரியும். 19 வயதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் படித்திருந்த சர்டிபிகேட் எல்லாம் கிழித்து தீக்கிரையாக்கப்பட்டது. உடுத்த உடையும் யாரோ கொடுத்த பைபிளும், இதுதான் அவர்களுடைய சொத்து. கர்த்தர் குறித்த நாளிலே தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். கர்த்தர் கைவிடவில்லை, தலைமுறையை கைவிடவில்லை. ஒன்றுக்கும் குறைவு இல்லை என்று சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிறார், போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், பாதுகாக்கிறார். யாரிடத்திலும் இல்லை என்று சொல்லி கை நீட்டி நிற்கிற நிலைமையை தேவன் அனுமதிக்கவே இல்லை. காரணம், அவர் உண்மையுள்ளவர். இம்மைக்காக அல்ல, நித்தியத்துக்காக. ஆண்டவர் சொன்னார், ஆமே, என் நாமத்து நிமித்தம் ஒருவன் ஏதோ ஒன்றை விடுவானானால், ஆமே, அதற்கேற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் அவன் அடையாமற் போவதில்லை. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு சகோதரா சகோதரி, எதற்காக அறையப்பட்டிருக்கிறோம்? பர்பஸ் என்ன? நோக்கம் என்ன? அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் நாம் இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரம் கலங்கி நிற்போமானால், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ரெண்டு பேர் அவரோடு கூட அறையப்பட்டார்கள். ஒருவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான், அவன் வாழ்க்கை முடிந்தது, ஆனால் இனியொருவனுக்கு வாழ்வு கிடைக்கிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள்.
கொலோசியர் 3:1-2 படித்தீங்கன்னா தெரியும். ஆமே, பூமி கடுத்த காரியங்களை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானது, மேலானவை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் நாம் பூமிக்குரியவைகள் இம்மைக்கான காரியங்களுக்காக மாத்திரம் கலங்கி கொண்டிருப்போமானால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. எதற்காக? ஹல்லேலூயா! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மேலானதை நாடுங்கள், மேலானதை நாடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, எபிரேயர் 12:2-3 படித்தீர்கள் ஆனால் தெரியும், தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். தமக்கு முன், ஆமென். அப்போ இப்போ தம்மை சூழ்ந்திருக்கிற காரியத்தை எண்ணி அல்ல, இதற்கு பின்பு தேவன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அது என்ன சந்தோஷம்? பிதாவின் வலது பாரசத்தில் போய் அமர்ந்திருக்கிற சந்தோஷம். இதுதான் அவருக்கு சந்தோஷம். அவர் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருந்தவர். இந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். இந்த நாட்களிலே சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், இக்காலத்து பாடுகள், இந்த காலத்து வேதனைகள், ஆமென், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்க போகும் இந்த லேசான உபத்திரவம். ஆமே, இதெல்லாம் இது நடுவில் ஒரு தேவப்பிள்ளை எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் தெரியுமா? இனி வருகிற எனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம். இந்த நாட்களில் நம்முடைய பார்வையை கொஞ்சம் பார்க்க வேண்டும். நாம் எதுக்காக கவலைப்படுகிறோம்? நான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் உங்களை அலசி பாருங்கள். நான் கிறிஸ்துவின் உடையவன் என்று சொல்லுகிறேன், அல்லது கிறிஸ்துவின் உடையவள் என்று சொல்லுகிறோம், எதற்காக நாம் கவலை கொள்ளுகிறோம்? நம்முடைய கவலை என்ன? நம்முடைய கவலை என்ன? ஆமே, ஹல்லேலூயா! ஃபாதர் அழகா பாடிப்பாங்க, எதை குறித்தும் கலக்கமில்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆமே, நல்ல கவனிங்க, நான் வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். இந்த ரெண்டு பேரும், அதில் ஒருவன் இயேசுவை இம்மைக்குரியவராய் பார்க்கிறான், அல்லது இம்மைக்கான காரியங்களுக்காக அவரை நோக்கி கூப்பிடுகிறான். இனி ஒருவன் இயேசுவை நித்தியத்துக்காக பார்க்கிறான், நித்தியமானவைகளுக்காக, அநித்தியமானவைகளுக்காக அல்ல, நித்தியமானவைகளுக்காக. இந்த ரெண்டு பேரும் இயேசுவோடு கூட சேம் டைம்ல சிலுவையில் அறையப்பட்டார்கள், ஒரே நாள்ல, ஒரே நேரத்தில். ஆனால் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், இன்னொருவன் கைவிடப்படுகிறான். இந்த ரெண்டு பேருடைய ஆரம்ப நிலையை பார்க்கணும். எடுத்ததும் அந்த நித்திய பரதீசின் பாக்கி செல்லும் பாக்கியத்தை பெற்றானே அவன், எடுத்ததும் ஆண்டவரே இயேசுவேன் அழைக்கவில்லை. இந்த ரெண்டு பேருடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது என்றால், மத்தேயு 27:44 வாசிக்கள். மத்தேயு 27:44, அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். நல்ல கவனமா கேட்கணும். இந்த ரெண்டு பேரும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் செய்த காரியம் என்ன தெரியுமா? கீழே நிற்கிற மற்ற சேவகர்கள், மற்றவர்கள் எல்லாம் இயேசுவை பரியாசம் பண்ணி கொண்டிருக்க, இந்த ரெண்டு பேரும் கிறிஸ்துவை நிந்தித்தார்கள். எப்போதுமே சுவிசேஷத்தை படிக்கும்போது இந்த நான்கு சுவிசேஷத்தையும் இணைத்து கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் நமக்கு சரியான பிக்சர் வந்து கிடைக்கும். பைபிளில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நான் இப்பொழுது அந்த காட்சியை தான் உங்களுக்கு முன்பாக வைத்து சொல்லி கொண்டிருக்கிறேன்.
இயேசு நடுவாகவும் ஒரு கள்ளன் வலதுபுறத்திலும் மற்ற கள்ளன் இடதுபுறத்திலுமாக, ரெண்டு பேர் இயேசுவின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலுமாக அறியப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை சூழ்ந்திருக்கிறவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். இவர்கள் கீழே இருக்கிறவங்க நிந்திக்கிற அதே வேளையில் இந்த ரெண்டு கள்ளர்களும் ஆரம்பத்தில் இயேசுவை ஒரே போல தான் நிந்தித்தார்கள். அந்தபடியே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளரும் அவரை நிந்தித்தார்கள். நிந்தித்த பிறகுதான், அல்லது சிறிது நேரம் கழித்த பிறகுதான் ஒருவனுக்குள்ளே உணர்வு வருகிறது, அவன் இயேசுவை ஆண்டவர் என்று அழைத்து அந்த பரதீசின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். நான் இங்கே சொல்ல வருகிற செய்தியை கவனமாக கேளுங்க. ரெண்டு பேரும் நிந்தித்தார்கள். நிந்தித்த உடனே அவர்கள் கைவிடப்படவில்லை. இயேசுவை அந்த இருவரும் நிந்தித்தும், இயேசுவை அந்த ரெண்டு பேரும் நிந்தித்த பிறகும் அவர்களுக்கு அவர் கிருபை செய்கிறார். நிந்தித்தும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக பரதீசின் வாசலை அடைக்கல, இளைப்பாறுதல் பிரவேசிக்கத்தக்க வாசலை அடைக்கவில்லை, கிருபையின் வாசல் அடைக்கப்படவில்லை. ரெண்டு பேரும் நிந்திச்சிட்டீங்கல்ல, அவ்வளவு அவுட். இல்ல, நிந்தித்தும் கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒருவன் கிருபையை சரியாய் பயன்படுத்தினான், மற்றொருவன் கிருபையை விருதாவாக்கினான். நிந்தித்தும், ஆமே, என் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். இதுதான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் செய்யாமல், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் செய்யவில்லை. ஒவ்வொரு பாவத்துக்கு தக்கதாய் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா, ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே, யார் நிலை நிற்க முடியும் ஆண்டவரே. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிருபையின் ஆவிய நீ நிந்திக்கிறியா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், தருணத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் மரிக்க போறாங்க. அப்படி இருந்தும் இவரை நிந்தித்தார்கள். ரெண்டு பேரும் நிந்திக்கிறாங்க. நிந்தித்தும் இயேசு ரெண்டு பேருக்கும் கிருபையை தான் கொடுக்கிறார். ரெண்டு பேருக்கும் ஒரே தருணம் கொடுக்கப்படுகிறது, ஒரே கிருபை தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒருவன் கிருபையை சரியாய் பயன்படுத்துகிறான், மற்றொருவன் கிருபையை போக்கடிக்கிறான். நிந்தித்தும் கிருபையை தர்றாருன்னா அது இயேசுவின் அன்பு. நிந்தித்தும் தேவ கிருபை எனக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு ஒரே ரீசன் அவருடைய அன்பு. மீகா 7:9 வாசியுங்கள். மீகா 7:9. வேகமாக அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி. போதும், நான் கர்த்தருக்கு அகைன்ஸ்டா பாவம் செய்கிறேன், ஆனால் அவர் எனக்காக வழக்காடுகிறார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவர் எனக்கு விரோதமாய் வழக்காடணும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? எனக்காக வழக்காடுகிறார். இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த சம்பவத்தோடு இணைத்து, நான் நிந்தித்தும் அவர் எனக்கு கிருபை செய்கிறார். அவர் எனக்காக வழக்காடுகிற காரியத்தை நான் ரெண்டாய் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சகரியா 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்ய வந்த சாத்தானை கடிந்து கொண்டார். 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். எனக்காக வழக்காடுகிறவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பிசாசை கடிந்து கொள்ளுகிறார், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ரெண்டு கைகளிலும் ஆணிகளால் துளைக்கப்பட்டும் அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். பிசாசை கடிந்து கொண்டார், விரோதம் செய்ய வந்த பிசாசை கடிந்து கொண்டு
பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இதுவே அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை. கிருபையை சரியாய் பயன்படுத்தி நீ உன்னை மாற்றிக்கொள். கிருபையை விருதவாக்கி நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. கிருபையை சரியாய் பயன்படுத்தி நீ உன்னை மாற்றிக்கொள். கிருபையை விருதாவாக்கி நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று கிருபையை விருதாவாக்கி நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. 1 யோவான் 2:1 வாசியுங்கள். 1 யோவான் 2:1 வாசியுங்கள். சும்மா அவர் பாவம் செய்கிறவங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்று அந்த வார்த்தை சும்மா எழுதப்படவில்லை. மாறாக எப்படி எழுதி இருக்கிறது வாசியுங்கள். என் பிள்ளைகளே கூப்பிடுறார் பாருங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஏ, அவர் பரிந்து பேசுகிறார். அதனால நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, இப்படிதானே எழுதியிருக்கணும். அப்படி எழுதல. நீ பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அப்போ அவர் பரிந்து பேசுகிறார். நீ பாவம் செய்கிற, அவர் பரிந்து பேசுகிறார். எனவே நான் உனக்கு எழுதுகிறேன். நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவர் உனக்காக பரிந்து பேசுவார். இந்த காலத்து நூதன பிரசங்கங்களை பண்ணுகிறவர்கள் கையில் இப்படிப்பட்ட நிருபம் எழுத கொடுக்கப்பட்டிருந்தால் நேர சாப்டரே மாத்திருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. அவர் பரிந்து பேசுறதுனால தான் நிக்கிறப்பா. எப்படி பரிந்து பேசியிருப்பார்? நான் இதை தியானிக்கும் போதெல்லாம், இதை குறித்து பேசும் போதெல்லாம் எல்லா இடத்துலயும் சொல்லுகிற காரியம் உண்டு. நான் காலேஜ் படிக்கும் போது என்னுடைய செகண்ட் செமஸ்டரில் எனக்கு கொஞ்சம் அட்டன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிட்டு, அந்த ஒரு டேர்ம் எக்ஸாம் வச்சாங்க, அதுலேயும் நான் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அட்டண்டன்ஸ் இல்லை, அந்த டைம் ரொம்ப சேட்டேன் நான், எக்ஸாமும் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் ஹெச்ஓடி வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது. திடீர்னு பார்க்குறேன் எங்கள் கார் வந்து காலேஜில் வருது. அப்பா இறங்கி வராங்க. அப்பாவை பார்த்ததுமே எனக்கு கஷ்டம் ஆகிட்டேன். ஐயோ, அப்பா வர வச்சுட்டேனே அப்படின்னு நேராக நிற்கிறேன். என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போகிறது மாதிரி, காணிக்கைகளை கொண்டு போகிறது மாதிரி, என்னுடைய எனக்கு பாடம் எடுத்தவங்கெல்லாம் என்னுடைய ஆன்சர் ஷீட்டை தூக்கிட்டு வராங்க. அதில் மார்க் ஒன்றும் இருக்காது. வந்து என்னை பற்றி கம்ப்ளைண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் வச்சு எங்கள் அப்பா அமைதியாக கேட்டுகிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு எங்கள் ஹெச்ஓடிட்ட ஒரு சொன்ன ஒரு வார்த்தை, அவன் எப்படி பண்ணிட்டான், அவன் பண்ண தப்பு. ஃபஸ்ட் இயர் தான் ஆகுது, இன்னும் 3 இயர்ஸ் இருக்கு. இனி அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். ஒரே வார்த்தை, அவன் இனி இந்த மாதிரி பண்ண மாட்டான். இனி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வர அவன் அலோவ் பண்ண மாட்டான். இப்படி ஒரு வார்த்தை சொன்னான். எங்கள் ஹெச்ஓடி என்னை திரும்பி பார்த்து கேட்டாங்க, இப்படி ஒரு அப்பாவாடா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. அடுத்து என்ன பார்த்து கேட்டாங்க, இனி உங்கள் அப்பா இங்க வர வைப்பியாங்க. நான் அப்போ என்ன சொன்னேன் தெரியுமா, எங்கள் அப்பா இனி இந்த காலேஜுக்கு வர வைக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் தொடர்ந்து நாங்கள் படித்தேன். அந்த 3 வருஷமும், அதாவது இந்த ஃபைனல் இயர் நான் கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் என் மனசில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. என்ன தெரியுமா, ஒரு சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா வந்து எல்லாருக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டேன், இனி இந்த காலேஜ் நான் முடிக்கிறது வரைக்கும் எங்க அப்பா இங்க வரக்கூடிய சூழ்நிலையை நான் உண்டாக்கிட கூடாது. காரணம், எங்க அப்பா அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, தப்பு பண்ணிட்டான், இந்த ஒரு தடவை விட்டுருங்க, இனி பண்ண மாட்டான். எங்க அப்பாவை நான் நேசித்தபடியினாலே, எங்க அப்பாவை நான் கனப்படுத்துறபடியினாலே, நான் அதன் பிறகு என் தகப்பன் எங்க காலேஜுக்கு வர்ற சூழ்நிலையை நான் உருவாக்கவில்லை. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வர்ற இடத்துல எல்லாம் நான் எஸ்கேப் ஆயிட்டே இருந்தேன், நான் விலகிட்டே இருந்தேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்தால் ஆமே நீதிபரராக இருக்கிற பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிறார் எனக்காக, அவர் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, எப்படி நிக்க முடியும் பாருங்க. ஒரு பையன் தப்பு பண்ணி தன் தகப்பன் போய் நிற்கும் போது தலை நிமிந்தல நிக்க முடியாது.
பையன் தப்பு பண்ணி தலை குனியும் போது தகப்பனும் தலை குனிச்சுதான் நிக்க முடியும். பையன் மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி நிக்கும் போதுதான், ரேங்க் வாங்கி நிக்கும் போதுதான் தகப்பன் தலை நிமித்தம் நிக்க முடியும். என் அப்பா என் நிமித்தம் தலை குனிய கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்த 3 வருஷம் நான் அந்த காலேஜ் லைஃப் முடிக்கிறது வரைக்கும் இந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்து நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் வரும்போதெல்லாம் எஸ்கேப் ஆகி நான் அந்த ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஓட்டத்தை இப்படி அல்லவா ஓடி முடிக்க வேண்டும். கிருபையை சரியாய் பயன்படுத்து, கிருபையை சரியாய் பயன்படுத்தி நீ உன்னை மாற்றிக்கொள். கிருபையை விருதாவாக்கி நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், அவர் எனக்காக வழக்காடுகிறார். எப்படிப்பா வழக்காடுகிறார் கேட்டா, நான் சொல்லுவேன், பிசாசை கடிந்து கொள்ளுகிறார், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நான் நிக்க காரணம், என் பாவங்களுக்கு தக்க தண்டனை என்மேல் விழாதிருக்க காரணம் ஒன்றுதான், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீதிபரராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கிருபையை நான் போக்கடிக்கலாமா? இந்த கிருபையை நான் வீணாக்கலாமா? இந்த கிருபையை நான் இன்னும் இம்மைக்கான காரியங்களுக்காக மட்டும் பயன்படுத்தலாமா? கூடாதே, கூடாதே. அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் இம்மைக்கானவைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற இந்த நிலை மாறட்டும். கிருபையை சரியா பயன்படுத்து. இந்த பரதீசை அடைந்த அந்த கள்ளன், அவன் வாழ்க்கையில உண்டான சில காரியங்கள், மாற்றங்கள், அதை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான், இயேசுவை நோக்கி பார்க்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. இவனை பாருங்கள், இவன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை அல்லது ஒரு அனுகூலமான சூழ்நிலை இல்லை. ரெண்டு கைகள் அறியப்பட்டிருக்கிறது, ஒழுங்கா கூட திரும்பி பார்க்க முடியாது, கழுத்து இப்படிதான், இதுக்கு மேல திருப்ப முடியாது. அவருடைய ஒரு பக்கத்துல இயேசு இருக்கிறார், முன்னாக கூட இல்லை, சைட்ல தான் இயேசு அறியப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளவு பிரதிகூலத்தின் நடுவிலும் அவனுக்கு கிடைக்கப்பட்ட கிருபை என்ன தெரியுமா? அந்த ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட பிரதான கிருபை என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுவோடு கூட அறியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கிருபை அதிகம் ருசித்து எழுதினது பவுல். எனவேதான் திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறார், நான் அவரோடு கூட அறியப்பட்டேன். ஹல்லேலூயா. அவரோடு கூட அங்கே சிங்காசனத்தில் இருப்பதை பாக்கியம் என்று உண்மையிலே எண்ணுகிறவர்கள், விரும்புகிறவர்கள் இங்கே அவரோடு கூட நான் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதை மேன்மையா எண்ணுவார்கள். அதை தானே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட பாடு சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இயேசுவுடனே கூட, அதுதான் எனக்கு கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். நான் பவுலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் ஜீசஸ். இவ்வளவு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த ஒரு அப்போஸ்தலன். நாம் எல்லாம் இப்படி மாறணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை அதிகமாய் தந்து நடத்துவாராக. இந்த ரெண்டு பேருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஆமீன். இவர்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். இது கிருபைங்க, இது கிருபை, இதுதான் கிருபை. இந்த சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அவரோடு கூட, அவரோடு கூட, இதுதாங்க பாக்கியம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம்! இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம்! ஆசை என்றும் எந்த நகம் பெருகின்றதே, ஆசை என்றும் எந்த நகம் பெருகின்றதே, ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சி தேடுதே.
இயேசுவோடு இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கிருபையை ஒருவன் சரியாய் பயன்படுத்தினான், இயேசுவை நோக்கி பார்த்தான். கிருபையை பயன்படுத்துகிறவனுக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும். கிருபையை சரியா பயன்படுத்த என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவை நோக்கி பார்க்கணும். Fix your eyes on Jesus. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை காண, ஒரு கல்யாண வீட்டிலே அற்புதத்தை வெளிப்படுத்தின கிறிஸ்துவை பார்த்தால் அவரை அற்புதம் செய்கிறவராய் மட்டும்தான் உன்னால் அடையாளம் காண முடியும். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீ நோக்கி பார்த்தால் ஒன்று சொல்ல முடியும், என்ன தெரியுமா? என்னுடைய பாவத்துக்காய், என்னுடைய பாவத்துக்காய் அவர் பலியானார், அவர் எனக்காய் பாவமாக்கப்பட்டார், என்னை நீதிமானாக்கினார். கிருபையை சரியாய் பயன்படுத்த நீ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார். இங்கே இவன் நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்த்தபோது இவனுக்குள்ளே இவனுக்கு மூன்று காரியங்கள் கிடைக்கிறது. மூன்று காரியங்கள். அந்த மூன்று காரியங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், ஆமீன், அதனுடைய 41வது வசனம், லூக்கா 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். 40:41 வாசிங்க. 40:41. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ, போதும், உனக்கு தெய்வ பயம் எல்லாம் போயிட்டா, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். முதலாவது இவன் உணர்வடைகிறான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவன் முதலாவது உணர்வடைவான். ஒரு சாதாரண குற்றத்துக்கெல்லாம் சிலுவையில் யாரையும் அறைய மாட்டாங்க. நம்ம ஊரில் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி எவ்வளோ பாருங்கள், இப்போ ரீசெண்டாக கூட 4 பேரை தூக்கில் போட்டாங்க. எடுத்ததும் ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் தூக்கில் போடல. அதுக்கு எவ்வளோ காரியங்கள், அது எப்படி எல்லாமோ, அது டிலே பண்ண வைத்தார்கள், அதை தடை பண்ணுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அந்த குற்றவாளிகளுக்கு அனுகூலமாக வாதாடின அட்வொகேட்ஸ் அந்த காரியங்கள்லாம் செய்து பார்த்தார்கள். கடைசியில் எல்லாமே எல்லா சைடுமே கிளியர் பண்ணிட்டு ஓகேன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் தூக்கில் போட்டாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சட்டம். அந்த காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனை தான் சிலுவை தண்டனை. அப்போ இத்தனை காலம், அப்போ ஒரு பெரிய குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அந்த ரெண்டு கள்ளர்களும். அப்படி என்றால் இவ்வளவு காலம் உண்டாகாத உணர்வு இப்பொழுது அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்றால் காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், கல்வாரி. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்த அந்த வேளையிலே பாறைகள் எல்லாம் உடைந்ததாம், பாறைகள் எல்லாம் உடைந்ததாம். கல்வாரி ஸ்நேகம் எந்த கல் நெஞ்சையும் உடைக்கும். எந்த கல்லான இருதயத்தையும் கரைய பண்ணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உன்னுடைய கடினமான இருதயம் லகுவாய் மாற நீ பார்க்க வேண்டியவரை பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பார்க்க வேண்டியவர் ஒரே ஒருவர் தான், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கல்வாரி ஜீசஸ் நீங்க தன் நிலை உணர்கிறான். பாருங்க,
கல்வாரி காட்சி தான் உன்னை யார் என்பதை உனக்கு உணர்த்து. சிலுவையை நோக்கி பார்க்கும் போது மட்டும்தான் அப்பதான் உண்மையான ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ரட்சிப்பு உண்டாகாது, ஆச்சரியம் தான் உண்டாகும். ரட்சிப்பு உண்டாகணும்னா இருதயம் குத்தப்படணும். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் தான் முதலாவது அப்போஸ்தலர் பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது அதை கேட்ட ஜனங்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி, இருதயத்தில் இந்த குத்தப்படுதல், இந்த உணர்வு இல்லாம ரட்சிப்பு வரவே செய்யாது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுற இடத்துல ரியல் காஸ்பல் எங்க பிரீச் பண்ணப்படுதோ அங்கே உண்மையாகவே அதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயம் குத்தப்படும். இருதயம் குத்தப்படணும். இதுதான் ஆச்சரியப்படுத்துறது இல்ல காஸ்பல், உடைத்து உருவாக்குறது தான் காஸ்பல். அதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். இந்த உணர்வை கொடுக்கணும். சிலுவையை குறித்து, கிராஸ் குறித்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து பிரீச் பண்ணும் போது இந்த உடைவு உண்டாகணும். அப்பதான் உருவாக்கப்படுவான். சரியான காஸ்பல பிரீச் பண்ணா நிச்சயம் அதை கேட்கிறவங்க உடைவாங்க. பவுல் சொல்றாருல, நான் ஏன் இந்த கஷ்டத்துல ஓடுறேன் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பாவிகளில் பிரதான பாவின்னு எதுக்குங்க சொல்லணும் பவுல்? இன்னைக்கு நாம சொல்றோம் அந்த வார்த்தையை, கடன் எடுத்து சொல்றோம், கடன் எடுத்து சொல்றோம், சொல்றதுக்கு அலங்காரமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். பவுல் பாருங்க, அப்படி அல்ல. அவருக்குள்ள அந்த உணர்வு இருந்தது. கிறிஸ்துவை பார்த்தான் அவன், டைரக்டாவே பார்த்தது துன்பப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை தான் பார்த்தான். ஏசு அப்படிதான். ஏசு பவுல்ட எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? கிறிஸ்துவ பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. நான் கிறிஸ்தவனா இருந்தும் இன்னும் எனக்குள்ள இந்த உணர்வு இல்லை என்றால் என் இருதயம் இன்னும் கடினப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது என்றால் நான் சரியாய் கிறிஸ்துவை காணவில்லை. காணாவூர் கிறிஸ்துவை தான் பார்க்கிறேனே தவிர கல்வாரி கிறிஸ்துவை நான் இன்னும் காணவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்கள். ஏ பாதானா ஹந்தராலா ராகவாரா. இந்த உணர்வு இருக்கணும். நான் பாவிப்பா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் எவனோ அவனுக்கு தேவ இரக்கம் கிடைக்கும். இவன் உணர்வடைந்தான். ரோமர் 6:6 வாசியுங்கள். ரோமர் 6:6 ஜீசஸ் ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, நம்முடைய பழைய மனுஷன், அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று, அறிந்திருக்கிறோம். ஒரு உணர்வு உண்டாகும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாவத்துக்கு இனி நான் ஊழியம் செய்யக்கூடாது. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. பழைய சுபாவம், பழைய கிரியைகள், மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின என்று கலாத்தியர் 5 ஒரு பெரிய 17 காரியம் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க இந்த உணர்வு இருக்கணும். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். பழைய சுபாவம் இனி வெளிவரக்கூடாது. பழைய காரியங்கள் இனி வெளிவரக்கூடாது. பாவத்துக்கு நான் இனி ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு போதகர் சொன்ன ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள், சிலுவையில் அறையப்பட்டவர்கள் இயேசு உடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இயேசு சிலுவையில் மரித்தார். பழைய மனுஷன், நம்முடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட சிலுவையிலே
மரித்து விட்டான். இப்போ இயேசு மரித்ததை எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அல்லது எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? நேரா ஒரு சேவகன் வருகிறான், கையில் இருக்கிற ஒரு ஈட்டி எடுத்து குத்தி பார்க்கிறான். குத்தின போது உடனே இயேசு, ஏ என்னை யார் குத்தினது, சத்தம் போட்டாரா, திட்டினாரா? ஒண்ணுமே செய்யல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. காரணம், பழைய மனிதன் செத்துவிட்டான். சில நேரத்தில் பழைய மனுஷன் இருக்கிறானா, பழைய சுபாவம் இருக்குதா இல்லையாங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்காக சிலர் கையில் ஆண்டவர் ஈட்டியை கொடுத்து விடுவார், லைட்டாக ஒரு குத்து. என்னையா இப்படி சொன்ன, என்னை இப்படி சொல்லிட்டியா, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மாம்ச காரியங்களுக்கு நம்ம திருப்பி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே புரிஞ்சுக்கோங்க, பழைய மனுஷன் சாகல. பழைய மனுஷன் சாகலைனாலே ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆகுது, நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என் நிலையை உணரணும், என் நிலையை அறியணும். அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கணும். ஜீசஸ் க்ளோராமா தூராமா, இயேசுவை மட்டும் நோக்கி எப்பவுமே. அதனாலதான் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பாருங்க, இயேசுவை நோக்கி பார்த்து நம்ம ஒவ்வொரு காரியம் சரி பண்ண கடைசி வரை இயேசுவை நோக்கி பார்க்கிறவன் தான் பூரணப்படுத்தப்படுவான். இந்த பாதி பார்க்கிறவன், இந்த குட் ஃப்ரைடேக்கு மட்டும் பார்க்கிறவன், கிறிஸ்மஸுக்கு மட்டும் பார்க்குறவன், அல்லது கம்யூனியன் சண்டேக்கு அந்த சண்டேல மட்டும் பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படி வருவாங்க, அடுத்து வேற பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவர்களை நான் மனுஷனை பார்க்க நான் இப்பொழுது ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன், அரை மணி நேரம் ஜெபிக்கிறவனை நான் பார்க்கிறேன் என்றால் என்னை அறியாமலே நான் நல்லதான், நான் கரெக்ட் என தோண ஆரம்பிச்சிடும். அல்லது ஜெபிக்காதவன் ஒருவனை நான் பார்க்கிறேன் என்றால் அவனை விட நான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். எனக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டுன்னா எனக்குள்ள இந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க வேண்டியது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற, நம்மை பூரணப்படுத்துகிற கிறிஸ்துவை மட்டுமே. இந்த சிலுவையில் கடந்த இந்த பரதீசை அடைந்த இந்த கள்ளன், அவனுக்கு அனுகூலம் ஒண்ணுமே கிடையாது, சில நிமிடங்கள் தான். அந்த சில நிமிடங்கள் கிடைக்கப்பெற்ற அந்த கொஞ்சம் அனுகூலத்தை அல்லது அந்த கொஞ்ச கிருபையை அவன் சரியாய் பயன்படுத்தி இயேசுவை நோக்கி பார்க்கிறான். நமக்கு அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில் கொண்டு வந்து கிருபாசன தண்டையில தைரியமாய் கொண்டு வந்து அவரோடு நெருங்கி பழகும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறான். நீ எந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறாய்? கானாவூர்ல இருந்த கிறிஸ்துவையா, கல்வாரியில் இருந்த கிறிஸ்துவையா? எனக்கு எல்லாருக்கும் கானாவூர் கல்யாண வீட்டு இயேசு தான் வேணும், கல்வாரி இயேசு வேண்டாம். ஏன்னா கானாவூர் கல்யாண வீட்டில் பாவ மன்னிப்பு இல்லை, ஒண்ணுமே கிடையாது, குறை வந்துச்சு, அவர் நிறைவாக்கினார், மகிமை வெளிப்பட்டார். இப்படி ஏதாவது என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தா முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் நல்லா இருக்கும், முந்தின வாழ்க்கையை பார்க்கலாம் பிந்தின வாழ்க்கை நல்லா இருக்கும். போன வருஷம் எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம், இந்த வருஷம் 40,000 ரூபாய் சம்பளம், ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நாம் எல்லாருமே விரும்புகிறது. ஆனால் கிறிஸ்து வந்தது, நாம் எல்லாம் வாழ்றதுக்காக பிறந்தோம் என்றால் அவர் சாகிறதுக்காகவே பிறந்தார், மரிப்பதற்காகவே. எனவே தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்ததும் கை நீட்டி என்ன சொன்னான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். உணர்வடையணும், பழையவை ஒழியணும், பழையவை ஒழியணும். இந்த உணர்வு எந்த அளவுக்கு நஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு பழைய கிரியைகள், பழைய சுபாவங்கள் நம்மில் ஓங்க ஆரம்பிக்கும். கடைசி வரை ஆண்டவரே, எனவேதான் பவுல் சொல்கிற நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? இந்த உணர்வு அவனுக்குள்ளே நஷ்டமா இருக்குமானால் இப்படி ஒரு வார்த்தை அவன் சொல்லி இருந்திருப்பானா? உணர்வு நஷ்டமாகல, ஏன் தெரியுமா? அவன் இயேசுவையே நோக்கி பார்த்தான், கல்வாரி சிலுவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நோக்கி பார்த்தான். அதனாலதான் சொல்ற நிர்பந்தமான மனுஷன் தான்,
இங்கே இந்த சிலுவையில் அறையப்பட்டவன் என்ன சொல்றான் பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இது எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை. ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த ரெண்டு பேரை விட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இங்கே இவன் என்ன சொல்லுகிறான், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று. நம்ம கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அவர் அடைந்தார். ஹல்லேலூயா. இந்த உணர்வு இருக்கணுங்க நமக்கு. இந்த உணர்வு இருந்தா திரும்பி பாவத்துக்கு ஊழியல் செய்ய போக மாட்டோம். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தான். என்ன பிரகாசம் தெரியுமா? அவனுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கிறது. என்ன வெளிச்சம்? ஹல்லேலூயா. என் பாவத்துக்காக இவர் இந்த வெளிச்சம் உண்டாகணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சம் தான் நான் யார் என்பதை காண்பிக்கும். ஹல்லேலூயா. மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாதி பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. இயேசுவை நோக்கி பார்த்தான், உணர்வடைந்தான். இரண்டாவதாக எதை அடைந்தான்? அதனுடைய 42 வசனம். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான். ஆமென். முதலாவது உணர்வடைந்தான், இரண்டாவது விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? இதுல மூன்று காரியங்கள், அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்தான். இயேசுவை நோக்கி பார்க்கும் போது மட்டுமே அவருடைய மேன்மை அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்தான். ஆண்டவரே என்று அழைக்கிறான். அந்த இம்மை ஒருவன் கைவிடப்பட்டான். அவன் இயேசுவை பார்த்து என்ன சொன்னான்? நீ கிறிஸ்துவானால். இவன் என்ன சொல்லுகிறான்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே. இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறான். இயேசுவே ஆண்டவர் என கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீர்களா? இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்தான். பேதுரு படகுல இயேசுக்கு இடம் கொடுக்கிறான். முதலாவது அவர் பிரீச் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சொல்றான், இவர் டீச்சர் அப்படின்னா, போதகரே அப்படின்னா. கொஞ்ச நேரத்துல இயேசுவையே உற்று பார்க்கிறான். இயேசுனுடைய செயல்களை பார்க்கிறான். இயேசுனுடைய கிரியைகளை பார்த்த போது ஆண்டவரேன்னு சொல்லி பாதத்துல விழுந்தான். ஆண்டவரே, ஆண்டவரே. இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்தான். அடுத்து அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? இவன் சொல்ற பாருங்க, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. அடுத்து இவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. சிலுவை முடிவல்ல. உலகம் என்ன, எதற்காக இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்? இதோடு இவருடைய சரித்திரத்தை முடித்துவிட வேண்டும் என்று. இயேசுவை நோக்கி பார்க்கிறவனுக்குள்ள என்ன விசுவாசம் வரும் தெரியுமா? இது முடிவல்ல, இது ஒரு புதிய துவக்கம். இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory father. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒரு நிலையான ராஜ்யம் இருக்கிறது.
நம்முடைய முற்பிதாக்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். ஒரு நிலையான நகரம், அங்கே அதற்காக காத்திருந்து அது தூரத்திலே அவைகளை கண்டு அதை நம்பி அணைத்துக் கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்ட அந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இந்த விசுவாசம் வர வேண்டுமானால் கானாவூரில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அல்ல, கல்வாரியில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கணும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கணும். வெறும் அற்புதம் செய்கிறவராய் மட்டும் நீ அவரை பார்த்து அவருடைய வல்லமையை குறைத்து விடாது. அவர் வந்த நோக்கம் அற்புதம் செய்வதற்கு அல்ல, ஆனால் அவர் அற்புதரானபடியினால் அவருடைய நாமம் அதிசயமானபடியினால் கொஞ்ச நேரம் தாங்க பார்த்தோம் விசுவாசத்தை பார்த்தீங்களா? உம்முடைய ராஜ்யம். இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்லிக் கொடுத்தார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது முதலாவது இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்தான், இரண்டாவது நித்தியத்தை விசுவாசிக்கிறான். ஒரு நித்தியம் உண்டு, ஒரு நிலையான நகரம் உண்டு, அவருக்கு ஒரு ராஜ்யம், கைகளால் கட்டப்படாத எந்த மனிதனாலும் பெயர்க்க கூடாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது. விசுவாசிக்கிறான். மூன்றாவது அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலாம். மூன்றாவது அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நீங்க நினைச்சா எனக்கு அங்க ஒரு இடம் உண்டு, நீங்க நினைச்சா அப்ப நாங்க உட்கார்ந்துருவோம்ப்பா, நீங்க நினைச்சா ஹல்லேலூயா. மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான சமூகம் நுழைய செய்து மகாமகாரிசுத்தமுகம் நீர் நினைத்தரணும். வேற எதுவுமே கேட்கல பாருங்க, நீங்க நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. என்ன நம்பிக்கைல, இதுதான் ஏசாயா 26 சொல்லப்பட்டிருக்க நிலையான நகரம். ஆமா, ரட்சிப்பே அதற்கு மதிலாய், அரணாய், மதிலாய் ஏற்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காக அந்த வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை பற்றி கொண்டிருக்கிறவனுக்கு அங்கே இடம் உண்டு. நினைச்சுக்கோங்கப்பா, என்ன விசுவாசம், நீங்க நினைச்சாலே போதும்ப்பா எனக்கு அங்க இடம். இயேசுவின் நினைவில் நான் இருந்தா இயேசுவின் அருகில் எனக்கு ஒரு இடம் உண்டு. என்ன வார்த்தை இல்ல, நீங்க நினைச்சுக்கோங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? நினைவில் எனக்கு ஒரு பிளேஸ் இருக்குமானா? அவர் சமூகத்தில் எனக்கு ஒரு பிளேஸ் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நினைவில் எனக்கு ஒரு இடம் இருக்குமானா? என்னை நீ நினைத்தா தம்மை மறந்தா ரத்தமும் சிந்தினா என்னை பாடுபட்டது என்ன நினைச்சுனா என்னை பரிந்து பேசுறது என்னக்காக வேண்டாம் ரத்தமும் சிந்தினா. ஓ அந்த பாடுகள் கோலமா சகித்தார் பாவனி வாரண ஒவ்வொரு உள்ளமும் கல்வாரி அன்பினால் இந்த விசுவாசம் பெருகட்டும். என்னை நினைத்தா உங்க நினைவில் எனக்கு ஒரு பிளேஸ் இருக்கும், பரலோகத்தில் எனக்கு ஒரு பிளேஸ் உண்டு.
என்ன நினைச்சுக்கோங்கப்பா. தம்மை உணர்வடைந்தான், விசுவாசித்தான். மூன்றாவது காரியம் போறபடி நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதனுடைய 43 வசனம். என்ன இரக்கம் தெரியுமா? இன்னைக்கு நீ என்கூட பரதேசில் இருப்பாயினால என்ன அர்த்தம்? ஏ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. காரணம், தீமை அவரிடத்தில் சேருவது இல்லை. அவன் அக்கிரமங்கள், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதுதான் தேவ இரக்கம். இரக்கம் பெற்றான், அவன் இரக்கம் பெற்றான். ஆண்டவர் பார்த்து சொன்னார், இன்னைக்கு நீ என் கூட இருப்ப, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இம்மையிலே அவன் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தான், மறுமையிலே கிறிஸ்து இவனுக்கு இடம் கொடுத்தார். இன்று நீ உன் வாழ்க்கையில், உன் இருதயத்தில் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இடம் கொடுப்பாயானால் ஒரு நாள் வரும், அன்று அவர் தம்முடைய சமூகத்திலே உனக்கான இடத்தை ஆயத்தப்படுத்தி உனக்கு கொடுப்பார். உணர்வடைந்தான், விசுவாசித்தான், இரக்கம் பெற்றான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெற்றான். நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் நடந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அடுத்து வாசியுங்கள், 44-45. அப்பொழுது அவனை பார்த்து வார்த்தையை சொன்னாரோ, என்ன வார்த்தை? இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று எப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னாரோ, அப்பொழுது நடுவில் இரண்டாக கிழிந்தது. மற்ற சுவிசேஷங்கள்ல படித்தால் தெரியும், மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்ததை பார்க்க முடியும். நல்ல கவனிங்க, அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடியிருந்த திரைச்சீலை. இதெல்லாம் நிழலா இருக்கு, பரலோகத்துக்கு ஒத்த காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு அன்று அங்கீகரிக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட பிரதான ஆசாரியன் மாத்திரமே பிரவேசிக்க கூடிய இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இன்னைக்கு நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தையை சொல்லி நான் பலத்துக்காக இந்த வார்த்தையை சொல்லி முடியும். எப்பொழுது அந்த சிலுவையில் கடந்த அந்த சகோதரனை பார்த்து ஆண்டவர் மன்னித்த பிறகு நாம் அவனை கள்ளன் என்று அழைக்க கூடாது அல்லவா? அந்த சகோதரனை பார்த்து ஆமென், ஹல்லேலூயா, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று எப்பொழுது இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டதோ, அப்பொழுது பரலோக பிதா தம்முடைய கரத்தின் கிரியையை காண்பிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெளிப்பட்டதும் ஆமென், பரலோக பிதா தம்முடைய கரத்தின் கிரியையை காண்பிக்க ஆரம்பித்தார். அதுதான் வாசல் திறக்கப்பட்டது, வாசல் திறக்கப்பட்டது, பரதீசின் வாசல் திறக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது, அது ஆவி உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அவருடைய ஒரு வார்த்தை கூட விருதாவாய் அவரிடத்தில் திரும்பாது. நீ உனக்கு செய்வேன் சொன்னால் செய்வார், நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்னால் உட்காரும்படி கிருபை செய்வார். இந்த வாசலை எந்த மனிதனுக்கும் திறக்க முடியாது, ஆனால் பிதா அதை செய்தார். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் வல்லமை எனக்கான வாசல்களை திறப்பிக்கும், எனக்கான வாசல்களை திறந்து தரும். வாசல் திறக்கப்பட்டது. அன்று இயேசுவோடு கூட அவன் பரதேசில் இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த இரக்கம் பெற நாம் கிருபாசன தண்டையிலே தைரியமாய்
நெருங்குவோம் என்று எபிரேயர் 4 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். தண்ணீர் ரசமாய் மாற்றுறதுக்கு அவருடைய செயல் அவர் செய்யட்டும். ஆமேன். மற்ற காரியம் அஞ்சப்பத்தை 5000 அதிகமா பெருக பண்ணி மீதி எடுத்து தரதெல்லாம் அவர் செய்யட்டும், அவர் செய்து தரட்டும். ஆனா எனக்கு பிரதானமாய் தேவை இந்த இரக்கம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளுவீராக. சிலுவையை நோக்கி பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உணர்வடையுங்கள், விசுவாசியுங்கள், தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமே. ஹல்லேலூயா. இரக்கம் பெற, சமயத்தில் சகாயம் பெற, அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடவோம். காலம் சமீபமாயிருக்கிறது, கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது. சபையே, உணர்வடையுங்கள், விசுவாசித்து பலப்படுங்கள், தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி முடிந்தால் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்க எனக்கு கிருபை செய்யப்பா. பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமாயோ தானே, எந்தெந்தைக்கும் ஆகத்துவானே, எந்தெந்தைக்கும் அமேன். வல்லமையும் வார்த்தையில் வல்லமை உள்ள வார்த்தையானவரே அப்பா, வல்லமையும் மகிமையும் வழக்காடுகிறவரே, பிசாசை கட்டித்துக் கொள்ளுகிறவரே, பிதாவினிடத்தில் பறிந்து பேசுகிறவரே, இயேசப்பா உம்மையே நோக்கி பார்த்து, ஆண்டவர் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தீர், உமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படியே நாங்கள் ஆண்டவர் இந்த அனித்தியமான இந்த கொஞ்ச கால பாடுகளை, அந்த நித்தியத்தை எண்ணி சகிக்க எங்களுக்கு கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசமடையும், இந்த வெளிச்சம் எங்களுக்கு உண்டாக கிருபை செய்யும். உணர்வடையட்டும், இதை காண்கிறவர்கள் உணர்வடைவார்களாக, விசுவாசித்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேரத்தக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருணை காட்டுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒருவன் ஆண்டவரே கிருபையை பயன்படுத்தி ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கண்டது போல எங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் உண்டாகட்டும். கிருபையை விருதாவாக்கி நாங்களே எங்களை ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு அந்த உணர்வை தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்து
வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்து உம்முடைய ஆண்டவரே திவ்ய வசனத்தை உம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியில் துணிக்க பண்ணினீர், எங்களோடு இடைப்பட்டீர். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருப்பதாக வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ, ஆமென். வார்த்தைகளை இன்னும் தியானியுங்கள். கிருபையில் பலப்பட கிருபை செய்வார் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.